ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே. அண்ட் இன்னைக்கு இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் யாரை பற்றினா நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தலைவருடைய அடுத்த திரைப்படம் ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது ஷூட்டிங்லாம். அண்ட் அதுதான் வந்து வேட்டையன். வேட்டையனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், அண்ட் அவருடைய ஷூட்டிங் ஸ்கெடியூல்லாம் பார்க்கும்போது அவருடைய லுக் கெட்டப், அஃப்கோர்ஸ் அவரோட சேர்ந்து அமிதாப் பச்சன் அவர்களும் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறோம், ஏன்னா இது வந்து ஞானவேல் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன மாதிரியான கதையாக இருக்க போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் நம்ம வெயிட் பண்ணாலும், அதுக்கு அடுத்த அவருடைய தலைவர் 171 சொல்லிட்டு இப்போதைக்கு டெம்பரவரியாக பேர் வச்சிருக்கக்கூடிய படம் தான். அண்ட் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கமல்ஹாசன் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இப்போ நம்மளுடைய தலைவரை வச்சும் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்னுக்காக நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எப்பவுமே ஒரு ஒரு படத்தையும் வந்துட்டு அவருடைய கெரியர், அதாவது படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாலும் வெளில வந்துருவார். ஓகே, என்னுடைய நெக்ஸ்ட் மூவிக்கான ஒர்க் வந்து நான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லிடுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா எஸ் என்னுடைய ஒர்க் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் நாள் சோஷியல் மீடியா விட்டு வெளியே போயிருந்தார், ஏன்னா தலைவருக்காக அப்படின்னு சொல்லவும் ஓகே பயங்கரமான ஒரு ஸ்பைசியான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத கமல்ஹாசன் அவர்களை, ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் பண்ணாத விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் வந்து அவர் தூக்கி சாப்பிட்டுருக்கிறார். அப்படிப்பட்டவரையே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் இன்னும் புதுசாக காட்டியிருந்தார், புதுசான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய உலகநாயகன் கமல்ஹாசனே பார்க்க முடியாத ஒரு வெற்றியும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அவருக்கு விக்ரம் படத்தில் வாங்கி கொடுத்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ இப்போ மறுபடியும் இப்போ நம்மளுடைய தலைவரோட ஒன்று சேர்ந்திருக்கிறாரு. ஸோ தலைவரோட என்ன மாதிரியான கதையாக இருக்க போகுது? எப்பவுமே ஒரு இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரக் அந்த விஷயம் வந்து இருக்கும். ஸோ கைதியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ட்ரக் விஷயம் இருந்தது. ஈவன் லியோலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ அப்போ இதுலேயும் வந்து அதே மாதிரி ட்ரக் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்குமா, இல்லைனா இது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற விதமாக மறுபடியும் இந்த திரைப்படத்தையும் எல்சியூவில் கொண்டு வர போகிறாரா இல்லையான்ற ஒரு டாக்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய தலைவருடைய விஷயம், அதாவது என்ன மாதிரியான ரோல் பண்ண போகிறாருன்றதா இப்போ வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் இவரோட சேர்ந்து நம்மளுடைய தலைவரோட சேர்ந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிக்கிறாங்களாம். அண்ட் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாக என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் இது நடந்தால் நல்லாதான் இருக்கும்ன்ற மாதிரி தான் உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய பெயரும் வந்து அங்கங்கே கேட்கப்படுது பார்க்கப்படுது. ஸோ மேபி ஏதாவது கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி வராரா, ரொம்ப வருஷம் கழித்து இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு படத்தில் பார்க்கணுன்ற பல பேருனுடைய ஆசை இந்த படத்தில் நிறைவேறுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா லியோ படத்தில் காட்டின மாதிரி கடைசியாக வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து அதோட முடிச்சிட போகிறாங்களான்றதையும் வெயிட் பண்ணணும். அண்ட் மேபி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற படமாக இருந்ததுன்னா இதில் உலகநாயகன் மட்டும் கிடையாது, ஈவன் தளபதி விஜய் அவர்கள் கூட கேமியோவில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு தெரியுது. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து ஈவன் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் போயிட்டுருக்குது. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கெட்டப் அண்ட் லுக் பற்றி பார்க்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக இருக்கிறோம். ஏன்னா அந்த படத்தினுடைய லுக் வந்து யங்காக இருக்க போகுதா, இல்லைனா வந்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் மூவிஸ்லலாம் பார்த்த மாதிரி ஜெயிலரில் பார்த்த மாதிரியான ஒரு கெட்டப்பாக இருக்குமா, இல்லைனா கொஞ்சம் வித்தியாசமாக வேட்டையன் படத்தில் பார்த்துருக்கோமே அதில் இருக்கக்கூடிய கெட்டப்பாக இருக்குமா, இல்லை வேறு விதமாக இருக்குமா அப்படின்லாம் டாக்ஸ் போயிட்டு இருந்தாலும், இது எல்லாத்துக்குமே பதில் வந்து கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துலேயே, அதை இந்த மாதத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 20 வந்து 14th ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22-24 அப்படின்ற மாதிரி ஆசோலேஷன் போயிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு மோஷன் பிக்சர் அப்படின்ற மாதிரி போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா டீசரே வந்து விட்டு நம்ம எல்லாரையும் அப்படி தெரிக்க விடுவாங்க அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இல்லைனா வந்து படத்தினுடைய டைட்டில் மட்டும் ரிவீல் பண்ணி அதோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிவீல் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நம்மளுடைய தலைவர் கோல்ஸ் மக்லராக நடிக்க போகிறாராம். எஸ், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பில்லா படத்தில் பார்த்துருக்குறோம், தீ படத்தில் பார்த்துருக்குறோம், அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக, அதாவது ஸ்மக்லராக, அண்ட் அதெல்லாம் கழித்து இப்போது இந்த படத்தில் மறுபடியும் அவர் வந்து கோல் ஸ்மக்லராக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய ப்ரீவியஸ் மூவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அப்படின்ற விஷயத்தை தான் கொண்டு போவார், இதில் கோல்டு கொண்டு வந்திருக்கிறாரே. ஸோ கோல்டோடு சேர்ந்து ட்ரக்கையும் அவர் வந்து ஸ்மகிள் பண்ணுற மாதிரியான கேரக்டரைசேஷனாக இருக்குமா, இல்லை வெறும் கோல்டு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயத்தை ஏதாவது கொண்டு வர போகிறாரா, அண்ட்
அப்போ கோல் ஸ்மக்லர்னா இதில் வந்து அவர் நெகட்டிவ் ரோலா இல்லைனா வந்து அண்டர் கவர் ஆஃபீஸர் மாதிரியான ரோல் பண்ணிட்டு பில்லால் எப்படி டபுள் ஆக்ஷனில் இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் எப்படி மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்க போகுதான்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் எல்லாரையும் சுற்றி இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கான பதில் எப்போ கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் கதையை டெவலப் பண்ணிடுவோம். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் என்ன கதையை எழுதி வச்சிருக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் அதை தாண்டி நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தே நம்மளே பல கதைகளை வந்து பில்டப் பண்ண போகிறோம், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய தலைவர் வந்து சிங்கிள் ஆக்ஷனாக டபுள் ஆக்ஷனாக தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் தலைவர் 171 வந்து பெரிய 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 அளவில் பெரிய பிரம்மாண்டமாக பெரிய அளவில் தான் இந்த படத்தை வந்து எடுத்துக்க போகிறாங்கன்றதுல டவுட் கிடையாது. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளே நம்மளை வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்குது. ஸோ அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலனா கூட இந்த இயர் எண்டுக்குள்ளே எப்படியும் தலைவருடைய வேட்டையின் படம் வந்துடும். ஸோ அந்த வேட்டையின் படத்தை தொடர்ந்தே இப்போ நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணக்கூடிய 171 படமும் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இதுக்கான காப்பிரைட்ஸ் அதாவது ஒவ்வொரு சேட்டலைட்டாக இருக்கட்டும் இல்லை ஓடிடி ரைட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே டைட்டில் கூட ஒன்று ரிவீல் பண்ணலங்க. அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்கு கியூ அப்பில் வந்து நிற்கிறாங்களாம். ஸோ நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் வாங்குகிறோன்ற மாதிரி அந்த டாக்ஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடி இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை ஜோடி இல்லாமல் இருக்குமா? ஏன்னா லாஸ்ட் மூவிலேயே ஜெயிலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வந்து கொடுத்திருந்தாங்க. ஏன்னா வில்லனோ ஹீரோவுமா நம்ம பார்த்த அந்த ஒரு ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ஜெயிலர் படத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அதே போல் இந்த படத்துலையும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ரெண்டு பேர் காம்பினேஷனாக இருக்குமா இல்லைனா ஆல்ரெடி அவருடைய ஓகே கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர் யாராவது கூப்பிடுவாங்களா இல்லைனா மொத்தமாக யாருமே வேணாங்க அவர் வந்து சிங்கிளாக அவர் மட்டும் இருந்தாலே போதுன்ற மாதிரி தெரிக்க விட போகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து April 22 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலினுடைய டீசரை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ டைட்டில் தெரிஞ்சிட்டாலே போதும், அதுக்கப்புறமா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருடைய ஃபேன்ஸுக்கெலாம் வந்து பெரிய கொண்டாட்டம் தான். தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் இல்லை விஷுவாக இருக்கட்டும் யுகாதியாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி இவருடைய படத்தினுடைய டைட்டிலும் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகிறதே ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாட போகிறாங்க நம்மளுடைய ரசிகர்கள் அனைவரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.